பாக்கியா பழனிசாமி எழில் மூணு பேரும் இருக்காங்க அப்போ அமிர்தாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கணேஷ் வராங்க கணேஷ் வந்துட்டு பாக்கேட்டை கேட்குறாங்க நீங்கள் கேட்ட ஒன் மந்த் டைம் முடிஞ்சு போயிட்டு நீங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்களா இல்லை நானே சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எழில் கணேசை பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் நீங்கள் யார் எங்கள் அம்மா கிட்டே ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு பழனிசாமி சொல்கிறாங்க எழில் இது உங்க சம்மந்தப்பட்ட விஷயம்தான் இது உங்க அம்மா ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்காங்க ஆனால் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க இன்னைக்கு காலில் கூட அதுதான் சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பழனிசாமி ஒன்னே எழில் சொல்றாங்க என்னம்மா என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க பாக்கியா சொல்றாங்க எழில் இவங்க வந்து இவங்க வந்துன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாம முழிக்கிறாங்க அப்புறம் இவர்தான் தான் அமிர்தாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கணேசு அப்படின்னு சொல்லி ஓ நீங்க இறந்து போயிட்டதான் நினைச்சிட்டு தான் அமிர்தா டெய்லியும் உங்களுக்கு சாமி கும்பிட்டு இருக்கா உங்களை கடவுளா பாக்குறா அவ மட்டும் உங்களை பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு அதுக்கு கணேஷ் சொல்றாரு அவ மட்டும் என்னை பார்த்தானா நீங்க வேண்டான்னு என்கிட்ட வந்துருவா கண்டிப்பா அமிர்தா எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி திமுறா பேசுறாரு அதுக்கு எழில் சொல்றாரு நீங்க அமிர்தாவை கண்டிப்பா பாக்கணும் பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு அமிர்தா மனசு மாட்டா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு பாக்கியா சொல்றாங்க அதுக்கு அவ மனசு மாறிட்டா என்ன பண்ணுவ எழில் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லம்மா கண்டிப்பா அமிர்தா மனசு மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்லியிருந்தாரு